இயற்கையை வாழ வைப்போம். மரம் இல்லாட்டி மனிதனே இல்ல. ஏன் நீங்க மட்டும் வாழணும் என்று சொல்லி மரத்தை எல்லாம் வெட்டிட்டு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறீங்க? ஒரு மரத்தோட ஆயுள் 50 வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு மனிதனின் ஆயுள் காலம். ஒரு மரம் வீட்டில் இருக்கிறது எவ்வளவோ நன்மை தெரியுமா? மரம் இல்லாம போக போக மனிதன் ஆயுள் காலமும் குறைஞ்சு போகுது. முதல் எல்லாம் அடிக்கடி மழை பெய்யும். இப்ப இருக்கிற இயற்கை நிலைமையில மழை இல்லவே இல்லை. உலகமே பாலைவனமா மாறிடும் போல இருக்கு. இதனால எங்களுக்கு சின்ன வயசுல நிறைய விதவிதமான நோய்கள் வருது. நீங்களே நாங்க அழிய காரணமா இருக்கிறீங்க. நீங்க மண்புழு பார்த்திருப்பீங்க. மண்ணை தோண்ட தோண்ட மண்புழு தான் என்று அம்மா அப்பா கதைக்கும் போது கேட்டிருக்கிறேன். மண்புழு இல்லாட்டி விவசாயமே இல்லை. மண்ணில் தேவையே இல்லாத ரசாயனத்தை கலந்து மண்புழுவை அழிச்சிட்டீங்க. சாப்பாடு இல்லாத நிலைமை வரப்போகுது. ஏன் இப்படி நடந்து கொள்ளுறீங்க? உலகத்தில் 0.5% மட்டுமே மனித பயன்பாட்டுக்குரிய நல்ல நீராக இருக்குது. உலகம் முழுக்க நீரை வீணடித்து கொண்டிருக்கீங்க. தப்பில் தண்ணி ஓடிக்கொண்டிருந்தால் நிறுத்துங்க. குழாயில் ஓட்டைகள் இருந்தால் உடனே அடைச்சிடுங்க. எப்படியெல்லாம் நீரை சேமிக்க முடியுமோ சேமிங்க. ஒரு விஷயம் தெரியுமா? புற்கள் வளர்கிறது கூட நல்லதா? ஆக்சிஜன் சுத்தமா பரவ புற்கள் வழிவகுக்குதா? புற்கள் வளர்கிறதுல ஆர்வம் காட்டுங்க. வீட்டுக்கும் அழகு, எல்லோருக்கும் நல்லது. இயற்கையாக அமைந்த அரண்கள் மலைகள், அந்த மலைகளை உடைச்சி உடைச்சி கற்களை எடுக்கிறீங்க. காற்றையும் மாசுபடுத்தி நிலப்பகுதியில பெரிய அனர்த்தங்களை வள வைக்கிறீங்க. இப்படி இருந்தா எப்படி வாடுறது? எங்களுக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்லுங்கள்.